அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். நீனா பார்க்க போகிறேன்னா, நேற்று 110 SS-இல் பணிபுரியும் போது கேங்மேன் நண்பர் ஒருவர் விபத்துக்குள்ளாகி இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கேங்மேன் நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த மாவட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஒரு கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தின. அந்த நடத்திய பின் மேற்பார்வை பொறியாளர் அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அதற்கான கோரிக்கைகள் இருந்தால் முன்வையுங்கள் என்று கோரியுள்ளார். அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம வீடியோ கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் தோழர்கள் ஒரு ஆள் பார்த்தாங்க, பார்த்தது சிஎம்டி சொன்ன வார்த்தை எங்களுக்கு. இப்போ நாங்கள் சொன்னால் உயிர் போகிற வார்த்தை என்ன சொல்லுங்கள்? நீங்கள் எப்படி லைனில், உங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் எப்படி லைனில் ஏறி அடிபட்டு இறந்தோம், அதுக்கு நாங்கள் எப்படி பொறுக்க முடியும்? இதே சிஎம்டி சொல்லிட்டா சார், இதுக்கு நீங்கள் என்ன வழக்கம் சொல்ல போகிறீங்க? மேற்பட்டு நடக்காத அளவுக்கு உங்களோட டியூட்டி வெளிப்படுத்தவே ஓடு சேர்த்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஓப்பனாக சொல்ல போனால் உங்களுக்கு கேங்மேன்களாக தான் உண்மையில் வாரியம் வந்து இயங்கிட்டு இருக்கு. உண்மையில் ஓப்பனாக சொல்ல போனால் பொதுமக்களுக்காக தான் நம்ம இருக்கிறோம், சர்வீஸ் பண்ணுறோம். வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக இப்போ ஊருக்கு போகிறவங்கள ஒரு நாலு ரெண்டு பேர் மாற்றி எல்லாம் வெளியூர் தரவங்க நிறையா இருக்கிறீங்க, தென்காசி தரவங்க நிறையா இருக்கிறீங்க. எல்லாம் ஒன்றா போயிட்டால் ஒரு சப்ளை இன்ஃபெக்ஷன் போச்சுனாக்கா எல்லாம் சேர்ந்து பண்ண முடியாதுங்கிறக்க தான் மாற்றி ஒரு சொல்கிறோம். உங்களுக்கு வந்து போகக்கூடாது, உங்கள் குடும்பம் அங்கே இருக்குது, சில பேர்த்து குடும்பம் இங்கே கொண்டா வச்சுருக்கீங்க, ரெண்டு நாளைக்கு ஒரு போயிட்டு. அதெல்லாம் நான் பெருமை பண்ணி அப்போ தான் சொல்லிட்டேன். மாற்றி மாற்றி ஏஜ் டிவிஷன் அப்போ மட்டும் எல்லாருமே ஸ்ட்ரைக் அடிச்சு எல்லாருமே போயிட்டாங்க. அப்போ மட்டும் கடந்த நேரம் எல்லாரும் கொடுத்துருந்தீங்க. நடந்துட்டால் அதனால அது ஒன்று பண்ணல.
أنا أعرف كم يوم سالب بدل. என்னோட தேவை கேக்குறதுக்காக நான் மேல எடுத்துட்டு வந்தேன் தேவை இல்ல அதாவது பொதுவா ஒரு தேவைக்கு சார் நம்ம வேலையில மேல வாங்க பாருங்க உங்களோட கோரிக்கையில என்னன்னு கேஸ் ஆகிட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் மேல வாங்க